ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 9.3 12th மேத்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 10 சாப்டர் 10 வந்து எல்லா சம்ஸுமே எக்ஸாம் டெஃபினிட் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வரும். டெஃபினிட் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த சி வந்து வராது. இதில் வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்கோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இந்த ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூ கெட் ஒன் ஃபைனட் ஆன்சர். ஒரு ஃபைனட்டான ஆன்சர் வந்து டெஃபினிட் இன்டெக்ரலில் நமக்கு கிடைக்கும். இதுதான் டெஃபினிட் இன்டெக்ரலுக்கும் இன்டெஃபினிட் இன்டெக்ரலுக்கும் இல்லை வித்தியாசம். இன்டெஃபினிட் இன்டெக்ரல் வி கெட் ஒன் ஃபைனட் ஆன்சர் பிகாஸ் இட் இஸ் கிவன் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் த அப்பர் லிமிட் வேல்யூ அண்ட் லோயர் லிமிட் வேல்யூ இன் த பிளேஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். வேறஸ் இன்டெஃபினிட் இன்டெக்ரல் யூ ஆர் கெட்டிங் ப்ளஸ் சி. இந்த ப்ளஸ் சியினுடைய வேல்யூ வந்து இன் சம் கேசஸ் இந்த க்வெஸ்சன் இட் செல்ஃப் இட் இஸ் கிவன் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கோம், ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். இந்த கேஸ் யூ ஆர் ஃபைண்டிங் சி, அதர்வைஸ் ஜஸ்ட் அப்படியே சி அப்படின்னு சொல்லியே விட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார் டெஃபினட் இன்டெக்ரல் அண்ட் இன்டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ ஃபஸ்ட் வி சி த க்வெஸ்சன் 1 இவால்வேட். இதில் வி ஃபைண்ட் ஸோ மெனி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்த்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர். நிறைய ஃபார்முலா இருக்கும் மிஸ் எதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. பழக்கத்துலேயும் உனக்கு கண்டிப்பாக அது வரும் என்ன, பிகாஸ் ஆஸ் அ டீச்சர் வி நோ வெரி வெல். எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும், நாங்கள் ஒவ்வொரு சம்மும் அதை போட போட இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தில் வரும். இதே இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தெரியும். இது போடுறப்பே பாரு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதனுடைய ஃபார்முலா 1/2a இன்ட்டு லாக் ஆஃப் லாக் வந்தாவே இம்மிடியட்லி யூ ஆர் யூஸிங் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ. மறந்தும் கூட இங்கே ப்ளஸ் சி வந்து நம்ம போட்டக்கூடாது. ஸோ இது எப்படி ஹவு வி ஃபைண்ட் வெதர் இட் இஸ் இன்டெஃபினிட் ஆர் டெஃபினட் இன்டெக்ரல். இந்த க்வெஸ்சன் இட் செல்ஃப் இட் இஸ் கிவன் லிமிட், க்வெஸ்சன்லேயே லிமிட் கொடுத்துருக்கோம். லிமிட் கொடுத்துருக்குறப்போ திஸ் இஸ் டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ தட் வி கெட் ஒன் ஃபைனட் ஆன்சர். இது நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இதை நம்ம எப்படி எழுதணும்னா 1/2 இன்ட்டு ஏ. ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு 2 பிகாஸ் ஏ 4 வந்து நம்ம 4 இஸ் ரிட்டன் ஆஸ் 2 ஸ்கொயர். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் அப்படின் இருக்கு. ஸோ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 1/2a இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுக்கு எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது. எக்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் யூ ஃபைண்ட் எக்ஸ் ஒன்லி மைனஸ் ஏங்கிற இடத்துல 2 பை எக்ஸ் பிளஸ் ஏ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ இமீடியட்லி யூ ரைட் த லிமிட் இங்கே 3 to 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு லாக் ஆஃப் 4 மைனஸ் 2 பை 4 பிளஸ் 2 மைனஸ் எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த மைனஸ் ஏன் போட்டிருக்கோம், இன் ஜென்ரல் வி நோ வென் யூ அப்ளை த லிமிட் யூ ஆர் ரைட்டிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இங்கே லாக் ஆஃப் 3 மைனஸ் 2 3 பிளஸ் 2. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸுங்கிற இடத்துல யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் திஸ் 4 அப்புறம் மறுபடியும் இந்த 3 அப்ளை பண்ணுறேன். நவ் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லாக் எம் மைனஸ் லாக் என். பிஃபோர் தட் வி சிம்பிளிஃபை லாக் 4 மைனஸ் 2 இஸ் 1 2 பை 6
தென் மைனஸ் லா 1/5 இல்லையா. நவ் வி ரைட் இன் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம். வி நோ லாக் எம் மைனஸ் லாக் என் லாக் எம் பை என் இல்லையா. இதை எப்படி எழுதலாம், லாக் எம் பை என், திஸ் இஸ் கோசன்ட் ரூட் இல்லையா. ஸோ இங்கே 1/4 லாக் ஆஃப், இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1/3. ஸோ 1/3 லாக் எம் எம் பை என், பை என்கிறப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்குவேன், 1/5. ஸோ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு லாக் ஆஃப் 1/3 இன்ட்டு 5/1 இல்லையா. அப்போ ஐ திங்க் ஆன்சர் கரெக்டாக, என்ன மிஸ்டேக் பண்ணும், கரெக்ட் ஒன்லி 1/4 இன்ட்டு லாக் ஆஃப் திஸ். ஸோ திஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சப்டிஷன் 2 வந்து பார்க்குறோம்.